கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பெரியமானவர்களே உங்கள் அனைவரையும் கிருபெல்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளை நம்முடைய செய்தியாளர் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள் அன்பு நேயர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் உங்களுடைய ஜெபங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இதே நாளில் இதே நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படி உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் அருமையானவர்களே நாம் கடந்த செய்தியிலே நீதிமொழிகளுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனங்களை மையமாக கொண்டு குறிப்பாக தேவன் நம்முடைய பாதைகளை நம்முடைய வாழ்வின் காரியங்களை செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்ற கருத்தில் நாம் வேதவசனத்தின் வசனத்தின் துணை கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நாம நீதிமொழிகள் மூன்று ஆறுகளை நாம் வாசிக்கிறோம் அப்படி அவர் பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மூன்று விஷயங்கள் என்னன்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய வேண்டும் அல்ல கடந்த செய்தியிலே நாம் கர்த்தரில் முழு இருதயத்தோடும் நாம் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம் உன் முழு இருதயத்தோடும் கர்த்திடத்தில் நம்பிக்கையா இரு அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அப்படின்றத பார்த்தோம் இந்த நாளில் கூட தொடர்ந்து அந்த ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்களை தியானிக்கலாம் அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தணும்னா நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல் சாராமல் இருக்க வேண்டும் பாருங்கள் அஞ்சாம் வசனத்தை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து ஆம் பிரியமானவர்களே மிக பெரிய ஆபத்துக்களுக்கு பிரச்சனைகளுக்கு நம்முடைய வாழ்வில் காரணமாக இருப்பது நாம நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து சாய்ந்து முடிவுகளை எடுப்பது தான் நிறைய பேருடைய ஆட்டிடியூடு இன்றைக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது நான் நினைக்கிறது தான் சரி நான் நினைக்கிறது தான் செய்வேன் என்னுடைய கருத்து தான் இங்கே சரியாக இருக்கும் நான் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும் இவைகள் தான் மிகப்பெரிய ஆபத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் இட் மீ லுக் லைக் சவுண்ட்ஸ் குட் நம்முடைய கருத்து நம்முடைய அபிப்பிராயம் நம்முடைய விருப்பம் நம்முடைய திட்டங்கள் ஓரளவுக்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் நம்மை படைத்தவராகிய தேவனை சார்ந்த அவைகளை நாம் எடுக்கும் பொழுதுதான் முழு வெற்றி அது தரும் இல்லைன்னா வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லுகிறது நாம தேவனை விட்டுட்டு வசனத்தை விட்டுட்டு வசனத்தை நேசிக்கிறவங்க பெரியவங்களுடைய ஆலோசனையை விட்டுட்டு அப்படிப்பட்ட பரிசுத்துவான்கள் பெரியவர்களுடைய ஆலோசனையை விட்டுட்டு நாம நாம எடுத்து நான் நினைச்சதை மட்டும்தான் செய்வேன் எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக ஆபத்தை தான் தரும் என்பதை நாம் கூடாது பிரியமானவர்களே இந்த நாம் இன்னும் ஆழமாக தியானிப்போம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் லீன் ஆன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களே லீன் பண்ண கூட கூடாது அப்படின்னா எவ்வளவு தூரம் யோசிக்கிறது நம்முடைய கருத்தை பதிவு செய்கிறது சிந்திச்சு சில விஷயங்களை நாம யோசிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் அவைகளை தேவருடைய வசனத்தோடு தேவருடைய அங்கீகாரத்தோடு அவைகளை செய்ய வேண்டும் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க யோபியனுடைய புஸ்தகத்துல நாற்பதாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனம் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் ஆம்பெரியமானவர்களே யோபுவை போல ஆட்டிடியூட் நிறைய நேரத்தில் நமக்கு வேண்டும் அதுவும் குறிப்பாக கர்த்தரிடத்துல அப்படி வேணும் மற்றவங்களிடத்துல நாம் நம்முடைய கருத்து அவங்களோட சிறந்ததாக இருக்கலாம் நாம் நல்ல சிறப்பான விஷயங்களை யோசித்து சில முடிவுகள் எடுக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் தேவனிடத்துல வரும் பொழுது நாம யோபு போல நான் நீசன்ன நான் குப்பான்றாரு நான் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள தேவனே உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கு முன்பாக நான் என்ன பேசுவேன் ஒண்ணு செய்யறேன் நான் அமைதியா வாய என்ன செய்யறேன் முடிக்கிறேன் நீங்க பேசுங்க நீங்க சொல்றத நான் செய்யறேன் அந்த தான் யோகம் இருந்திருக்கிறார் நம்மிடத்திலும் நம் தேவன் அவரை சார்ந்து அவர் நமக்கு சிறப்பாக வழிவகுத்து கொடுக்கிற திட்டம் வகுத்து கொடுக்கிற விஷயங்களை நாம ஏற்றுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நடைமுறைப்படுத்தணும்ன்றது அவர் விரும்புகிறார் இந்த குணம் இருந்தால் தேவனுடைய பிள்ளைங்க கத்துடையவர்கள் சிறப்பான நிலையை அடைய முடியும் சிறப்பாக தங்கள் வாழ்க்கையை எந்த பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் கடந்து செல்ல முடியும்ன்றதை நாம மறந்துடக்கூடாது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இது யோபுடைய புஸ்தகத்தில் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனத்தை பாருங்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் பார்க்க எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறார் தேவனுக்கு முன்பாக யோபு நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவனே நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது ஆனால் நான் சிலதை அறிவில்லாமல் அழப்பிட்டிருக்கிறேன் என்ன பிரயோஜனம் அப்படின்றார் இந்த மாதிரியாக தேவனிடத்துல நம்முடைய வழியை ஒப்பு கொடுத்து நம்மை படைத்தவரிடத்திலே நம்முடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லி அது அவர்கிட்ட ஆலோசனை வாங்கி அவருடைய வேத வசனம் அதற்கு என்ன மருத்துவ கொடுக்கறது இந்த வசனத்தில் இல்லாத எந்த பதிலும் இல்லைங்க எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது வேத வசனத்திட்ட எல்லாவற்றையும் போய் நிற்போம் டெய்லி காலையில் போய் நிற்போம் சாயந்திரம் போய் நிற்போம் நைட்டு போய் நிற்போம் அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார் நம் சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு மனுஷன் ரொம்ப சயின்டிபிக்கலா அல்லது டெக்னிக்கலா டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா போயிட்டதுனால ரொம்ப புத்தியில அறிவில் வளர்ந்துட்டனால எல்லாவற்றையும் தானே செய்துவிட முடியும் என்று நினைக்கிறான் ஆனால் இதையெல்லாம் அனுமதிக்கிறவர் இவற்றுக்கெல்லாம் காரணம் இவற்றுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தவர் நம்மை படைத்த தேவன் என்பதை அவன் மறந்து போயிட்டான் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அவர் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்திடலான்னு சொல்லிட்டு இந்த உழவை எப்படி போகுதோ தேவனுடைய பிள்ளைகளும் சில நேரத்தில் அப்படி தான் போறான் Without காட் நத்திங் இஸ் பாசிபிள் வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் தேவன் இல்லாமல் ஒன்றும் சாத்தியமாகாது தேவனோடு எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நீதிமொழிகளுடைய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பெரியமானவர்களே நமக்கு பார்க்க அது பசுமையாக இருக்கும் சில வழிகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலதான் போனாதான் வெற்றி கிடைக்கும் இதுலதான் போனாதான் நல்லது தான் போனாதான் எனக்கு இன்பமா இருக்கும்னு நாம நினைப்போம் ஆனால் அதன் முடிவோ அந்த வசனத்தை கவனிங்க நாம இப்ப தெரியாது பார்க்கறதுக்கு ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் அங்கே பெரிய பாதாளம் இருக்கும் அங்கே பெரிய பள்ளம் இருக்கும் அங்கே பெரிய ஆபத்து இருக்கும் ஆனால் போகிற வழியில வேணா நல்லதா தெரியலாம் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாதையிலே நம்மை நடத்த மாட்டார் அவர் செவ்வையான பாதையிலே நம்மை நடத்தி செல்வார் நம்மை திசை மாறி எங்கும் போகாமல் நம்மை அவர் காப்பாற்றுவார் இதை நாம் மறந்து விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே தேவனை நேசிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே அவருன் பாதைகளை செவ்வாய் படுத்துவார் அப்படின்னு நாம் நம்புகிறோம் அப்படின்னா அப்படி செய்ய வேண்டும்னா நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் எல்லாவற்றிற்கும் வேத வசனத்திட்ட நாம் ஆலோசனை கேட்கணும் ஒரு வீடு கற்றோ தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கணும் தேவ மனிதர்களிடத்திலே போதவர்களிடத்திலே தேவனுடைய ஆலோசனை வசனத்தை நேசித்து அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் ஆலோசனை கேட்க வேண்டும் ஒரு விசேஷம் வைக்கிறோம் அதற்கு ஆலோசனை கேட்க வேண்டும் ஸோ வேதத்தை சார்ந்து எடுக்கப்படுகிற எந்த முடிவுகளும் இப்பொழுது அது ரொம்ப நேர்த்தியா இல்லாத மாதிரி நமக்கு தோன்றினாலும் எட்டு இருபத்தெட்டு ரோமர் மறந்துட வேண்டாம் நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிற பட்சத்துல அவரிடத்துல அன்பு கூறுகிற பட்சத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம் இப்ப நன்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நன்மைக்கு ஏதுவாக டு லீட் டு குட்னஸ் அதை நாம மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே இறைமையா பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தாவே மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன் எவ்வளவு பெருமன்றீங்க சிலருக்குலாம் நான் செஞ்சதுதான் சரி நான் சொன்னதுதான் நடந்துச்சு பாத்தீங்களா நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் இது எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா இல்ல வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்ல தன் நடைகளை நடத்துகிறது அவனாலே ஆகாதுன்றார் எல்லாம் கத்துடைய கிருப தேவன் போடுகிற பிச்சை நம்மை படைத்தவர் அனுமதிக்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கிறார் எப்பயோ கொஞ்சம் அவருக்கு பிரியமா நடந்ததுக்கு இப்ப நல்ல நல்லது நடந்துருக்குன்னு நினைப்போம் அப்ப இன்னும் எவ்வளவு விசுவாசமா இன்னும் அவரை எவ்வளவு நேசிக்கணும்ன்றதை நம்ம யோசித்து பார்ப்போம் ஜனம் பண்ணல நல்லாதான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்ல கிருப அவருடைய தயவு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைச்சிருக்குது அப்ப நாம தேவனை சார்ந்து சுய புத்தியை சாராமல் இருக்கும் பொழுது நாம வெற்றி பெற முடியும் நன்மையானது நடக்கும் அவர் நம் பாதைகளை செவைப்படுத்தக்கூடியவராக இருப்பார் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அந்நாட்களில் இஸ்ரேலிலே ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பார்ப்போம் இந்த வசனம் இது பாத்தீங்களா அங்கே நடத்துவதற்கு ஒரு ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு எது சரியோ அதை செஞ்சிட்டு இருந்தானான் குடும்பத்தில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்பா தாம் போக்குக்கு போகிறது அம்மா தான் போக்குக்கு போகிறது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு செய்யறது பிள்ளைங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை அவன் நேரப்பட வர்றது அவங்க நினைச்ச நேரத்தில் வ செய்கிறது அவங்க நினைச்ச நேரத்தில் வெளியே போகிறது எப்படி இருக்கும் இல்லை இதைத்தான் நாம் தேவனோடு உறவு கொள்ளும் பொழுதும் செய்ய வேண்டும் நாம் தேவனோடு இணங்கி இசைந்து அவர்கிட்ட எல்லாவற்றையும் பரிமாறி அவருடைய ஆலோசனையை பெற்று நாம் செய்ய வேண்டும் அசுனத்தை சொல்லுது பார்த்தீங்களா அவன் அவன் தன் தன் போக்குக்கு போயிட்டே இருந்தானான் அந்த நாடு எப்படி உருப்படும் அதே போல இருக்கிற வீடும் எப்படி நல்லா இருக்கும் யோசித்து பார்ப்போம் நாம் தேவனை மட்டுமே தலைவராக ஒரு வீட்டில் ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வசனத்தில் போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டினுடைய தலைவர் இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ போட்டிருப்பாங்க ஆனால் நடைமுறையில் இருக்காது அவர்கிட்ட ஒரு நாள் ஆலோசனை கேட்கிறது இருக்காது வேத வசனத்தை காலையில் படிக்கிற பழக்கமே இருக்காது ஜெபிக்கிற பழக்கம் இருக்காது ஆனால் போர்டில் மட்டும் எல்லாம் இருக்கும் இது ஆபத்தானது அவரிடத்துல எல்லா ஆலோசனைகளும் இருக்கிறது வசனம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு வாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் சொல்றார் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார் உங்களுடைய பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொண்டு அவரிடத்திலே நாம் அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படி முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி அவர் நம் பாதைகளை செவைப்படுத்துவார் பிரிமானவர்களே இந்த நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல ஐந்து ஆறாம் வசனங்கள்ல அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தணும்னா ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம் முழு யத்தோட கத்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்க அப்படின்னு பார்த்தோம் கடந்த செய்தியில இந்த நாளின் செய்தியில சுய சாயாதீங்க சாராதீங்கன்னு பார்த்தோம் மூன்றாவதாக உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் கொள் இரண்டு இருந்தாலும் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் எப்பொழுதும் தேவன் என்ன விரும்புவார் கர்த்தர் எப்படி செய்வார் ஆண்டவர் இதை எப்படி செஞ்சிருப்பாரு நான் இப்ப செய்ய போறேனே இப்ப பேச போறேனே இப்ப யோசிக்க போறேனே இது அவர் எப்படி செய்வார்னு எப்பவுமே அதை யோசிச்சு அதன்படி முடிவுகளை எடுங்க உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் பாருங்க நீதிமொழியுடைய புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூணாம் வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஆம்பெரியவர்களே வாட் டு ஜஸ்ட் ஷேர் இட் வித் காட் ஷேரிட் வித் யுவர் லாட் அப்போ உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உடைய யோசனைகள் உறுதிப்படும் ஏன்னா அவர் சர்வ வல்லவர் உலகத்தை படைச்சவர் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும் பொழுது அது தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை இல்லை வேண்டான்னா அவர் அதை நிறுத்திடுவார் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் நமக்கு வேண்டும் எப்போவுமே தேவன்கிட்ட ஜோம் பண்ணும்போது மூணு ஆன்சர் கிடைக்கும் வெயிட் அப்படின்னு பொறுமையாருன்னு சொல்லுவார் இல்லைன்னு சொல்லுவார் வேண்டான்னு சொல்லுவார் இந்த வச்சுக்கோ அப்படின்வார் வேணும் அப்படின்னு வாங்கிக்கோன்னுவார் வார் இந்த மூணுக்குமே நாம ரெடியா இருக்கணும் அப்போ உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்பதை வேதவசனம் வசனம் நமக்கு சொல்லுகிறது பெரியமானவர்களே ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் பாத்தீங்களா பிரியமானவர்களை எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சு கொள்ளணும்னு இந்த வசனத்திலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணுமா அவர் அதை ஏற்றுக்குவாரா அவருக்கு இது பெருமையாக இருக்குமா மகிமையாக இருக்குமா சாப்பிட்ற விஷயத்தில் கூட சொல்றாரு குடிக்கிற விஷயத்துல கூட சொல்றாரு அப்போ இந்த சாப்பாடு தேவன் விரும்புகிற சாப்பாடா அப்படிலாம் பார்த்து செய்ய சொல்றாரு ஒரு சின்ன உதாரணம் நம்ம தானியலை பத்தி பார்க்கும் பொழுது எல்லாரும் ராஜபோஜனத்தை சாப்பிட்டு தங்களை ஆயத்தப்படுத்தினாங்களாம் அந்த பதவியில அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று செலக்ட் பண்ணப்படுறதுக்காக ஆனால் தானியலோ வென்றால் தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்துக்குவானோ அதை போல நடந்துகிட்டா எனக்கு சாதாரண சாப்பாடு கொடுங்க மரக்கறி சாப்பாடு கொடுங்க போதும் ஏன்னா நான் நம்புறவர் பெரியவர் அவர் பார்த்துக்குவார் ஸோ புசித்தாலும் குடித்தாலும் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமை கெண்டு செய்ய வேண்டும்னா அந்த அளவுக்கு நாம் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் எதை நினைச்சாலும் எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் அவர் பிரியப்படுவாரா அவர் இதை ஏற்றுக்குவாரா வீட்டில் சண்டை போடுறேனே கணவனோடு மனைவியோடு ஏற்றுக்குவாரா பிள்ளைகளோடு நான் இப்படி இருக்கிறேனே ஏற்றுக்குவாரா ரகசியமாக இந்த பாவத்தை செய்கிறேனே அவர் அதை ஏற்றுக்குவாரா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் மூன்று காரியங்களை நாம தியானித்தோம் இந்த கடந்த ரெண்டு செய்தியில் ரெண்டு வார செய்தியில் கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தணும்னா நாம் முழு இறுதியத்தோடும் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும் சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் நம்முடைய பாதைகளை வேத வசனம் நம்முடைய பாதைகளை சரி செய்யக்கூடியது சீர் செய்யக்கூடியது வேத வசனம் சொல்லுகிறது இரண்டு திமுத்தியோ மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு இறுதியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் எந்த சீர்திருத்தலுக்கும் எந்த நன்மைக்கும் எந்த உபதேசத்தை புதிய விஷயத்தை நமக்கு வே தேவனுடைய வார்த்தையை கற்றுத்தருவதற்கும் பிரயோஜனமாக இருக்கிறது ஆகையினாலே அவர் நம்முடைய பாதைகளை என்றதுல நமக்கு ஆணித்தனமான நம்பிக்கை வேணும் ஏன்னா நம்ம கையில் இருக்க வேதவசனம் உபதேசம் கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தல் நீதியை படிப்புக்குதல் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதுனால அவராலே தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த முடியும் இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவிமை துதிக்கிறோம் வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வைப்படுத்த வேண்டும் என்றால் உமிடத்திலே முழு ஹயத்தோடு நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் நாங்கள் எங்கள் வழிகளில் எல்லாம் உமை நினைத்து கொள்ளும் பொழுது அப்பொழுது நீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அந்த வழியிலே நடக்க எங்களுக்கு ஞானம் தாரும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிய மாணவர்களே செய்தியை உங்கள் அனைவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் படி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் கேள்வியை மறுபடியும் கவனிப்போம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கின்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எல்லாம் உங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக வார்த்தை தபால் பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு